இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும். இப்ப அவங்க சொன்னாங்க, இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விவசாயத்தை ஓரமா வச்சிருங்க, இயற்கையை பத்தி புரிஞ்சுக்கோங்க. எப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிறது? மனுஷன் கால்படாத காடுகளுக்குள்ள போங்க. அப்ப இந்தியா முழுவதும் எங்க போனாலும் மனுஷன் கால்படாத காடுகளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தேன். அங்க பார்த்தா பயமுறுத்துது காடு. எந்த நேரத்துல யானை வரும்னு தெரியல, சிறுத்தை இருக்குதா சிங்கம் இருக்குதான்னு தெரியல, பாம்பு இருக்கான்னு தெரியல, அட்டை வந்து மொச்சுக்குது எந்த நேரத்துல ரத்தம் முடிக்கும்னு தெரியல, ஒரு சத்தம் கட்டிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஈரம் சொத சொதன்னு இருக்குது. அங்கேயும் மரத்துல இருந்து செடியில இருந்து விதையெல்லாம் கொட்டுது. அந்த விதையெல்லாம் யாரும் பூமிக்குள்ள வச்சு மூடுறதெல்லாம் கிடையாது. அது முளைச்சிக்கிட்டு வளருது, மரம் வளருது, செடி வளருது. அங்க என்ன இருக்குது? அங்க தெரியற விலங்குகள் எல்லாம் சாணி முத்திரம் போடுது. எல்லாமா சேர்ந்துதான் செடி வளர்ச்சிக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அங்க வந்துகிட்டே இருக்கு. இதுதான் இயற்கை.